என் பேர் லோகநாதன். நான் இங்கே தான் பக்கத்தில் இதே தொகுதியில் பிறந்து வளர்ந்து நான் வந்து இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆர்கேநகர் இடைத்தேர்தலில் இப்பொழுது உங்கள் சார்பில் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கேன். எனக்கு பூர்வீகம் இது எல்லாமே வந்து இந்த ஊர் தான். என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்தவன் தான். ஒரு மீனவ சாதாரண மீனவ குடும்பத்திலேருந்து நான் பிறந்து வளர்ந்தவன் தான். கடந்த காலங்களில் நாங்கள் நடத்திய போராட்டம் தான் என்னை இன்றைக்கு உங்களிடத்திலே வேட்பாளராக எனது கட்சி நிறுத்தியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இதே பகுதியில் வாவூசி நகர் பகுதி முழுமைக்கும் குப்பைகளாக மலைப்போல் குப்பைகள் வீடுகளுக்கு பின்னால் தேங்கி கிடந்த பொழுது இதை வாருவதற்கு ஒரு அதிகாரியோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட முயற்சி எடுக்காத பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது தலைமையில்தான் அன்றைக்கு மண்டல அலுவலகங்கள் முன்பு குப்பை கொட்டும் போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்து நீங்களும் நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களோடு வந்து கலந்து கொண்டீர்கள். அன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த போராட்டம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு குப்பைகளை கொண்டு போய் டன் கணக்கில் நாம் கொட்டிட்டு வந்தோம். இந்த போராட்டம் நடந்த 2-3 நாட்களுக்கு பிறகு மாநகராட்சியின் சார்பாக நம்ம ஊரில் மட்டும் 11 லாரி வச்சு அந்த குப்பையை வாரினாங்க. அப்படின்னா இவ்வளவு குப்பையும் இந்த குப்பையினால் உருவாகக்கூடிய நோய்களாலும் நாம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த போராட்டம் கிடைத்த வெற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மத்தியிலையும் நான் வந்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், குடிசை மாற்று வாரியத்தில் நம்ம எல்லாருமே வந்து குடியிருக்கிறோம். நம்ம யாருக்குமே நம்முடைய பெயரில் நம்முடைய வீடு இல்லை என்பது எல்லோருக்குமே ஆனமான மிக மோசமான ஒரு குறையாகத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருக்கிற அனைவருக்கும் சொந்த பெயரில் ஒதுக்கீடு வேண்டும் என்றும் கிரயப்பத்திரம் வேண்டும் என்றும் கேட்டு கலெக்டர் அலுவலகம் முன்னாடி நாம் எல்லாம் மனு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1000 கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். நம்முடைய கோரிக்கை ஏற்ப முதல்ல அவங்க வந்து வாரிசுகளுக்கெல்லாம் சேல்ரி கொடுத்தாங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதற்கடுத்து வந்து அதிமுக அரசு தொடர்ந்து செய்ய தவறியது. நீங்கள் வந்து என்னென்னா தொடர்ந்து நாமும் வந்து வலியுறுத்தி கொண்டு வந்தோம். இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் நோக்கி அதை போக வேண்டியது இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 3வதாக சொல்ல, நம்முடைய சிறு வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வால்மார்ட் அலுவலகத்தின் முன்பு சென்று முற்றுகை போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டவர்களில் நானும் ஒருவன். இந்த பகுதியில் வால்மார்ட் கடை திறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏராளமான 500க்கும் மேற்பட்ட வணிகர்களை திரட்டி 1000க்கும் மேற்பட்ட வணிகர்களுக்கு ஆதரவான தொழிலாளர்களை திரட்டி கடையெடுப்பு நடத்தி மனித சங்கிலி நடத்தி ஒரு கோரிக்கை மாநாடை நடத்தினோம். இது பொறியாக ஆர்கே நகரம் தொடங்கிய போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவிவிடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு ஜெயலலிதா அரசு தற்காலிகமாக வால்மார்ட் கடைக்கு இங்கிருந்து தடை செய்யப்பட்டது. இந்த போராட்டமும் நாங்கள் நடத்தி வெற்றி கண்ட ஒரு போராட்டமாகும். 4வது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து டாஸ்மாக் கடைகள் ஏராளமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்கே நகரில் 4 அரசு மாநகராட்சி பள்ளிக்கூடம் தான் வந்து உயர்நிலை பள்ளிக்கூடமே இருக்குது. ஆனால் 26 ஒயின் ஷாப்பு நம்ம ஊரில் இருக்குது. சந்துக்கு சந்து ஒரு சாதாரண தொழிலாளிகள் வேலைக்கு போய் கூலியை விட்டு கொண்டு போவதற்கு முன்பே குடித்து விட்டு போகக்கூடிய அவலநிலை என்பது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலை, பெண்களிடம் தவறான ஒரு நடவடிக்கைகள் என்பதெல்லாம் அந்த ஒயின் ஷாப்பில் இருந்தது. இதை வலியுறுத்தி நம்ம கட்சி சார்பாக உங்களுக்கு தெரியும், கருணாநிதி நகர் மார்க்கெட் தெருவில் இருந்த ஒரு ஒயின் ஷாப்பும் வைத்தியநாதன் தெருவில் இருந்த ஒரு ஒயின் ஷாப்பையும் இழுத்து மூடுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் நாங்கள் எடுத்திருந்தோம். அதன் மூலமாக உடனடியாக கடைகள் மூடப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் வாவூசி நகரில் இருக்கிற கடை, கண்ணகி நகர் மண்ணில் இருக்கிற கடை, இது போன்ற பல கடைகளை நாங்கள் அப்புறப்படுத்துவதற்கான தொடர் முயற்சி என்பது எடுத்துக்கொண்டே வருகிறோம், மேலும் எடுத்துக்கொண்டே செய்வோம். அது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம ரேஷன் கடைங்க நிலைமை என்னென்னு. ஒரு இலவசமாக 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, ஆனால் அதை இலவச அரிசியை வாங்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து கூட்டுறவு ரேஷன் கடை மூலமாக பருப்பு வாங்கணுன்னுவா, சோப்பு வாங்கணுன்னுவா, டீத்தூள் வாங்கணுன்னுவா, பால் வாங்க கூட வழியில்லாத நம்ம மக்களுக்கு டீத்தூள் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது இருக்குது. உடனடியாக அனைத்து ரேஷன் கடைகள் முன்பும் இதை செய்யக்கூடாது என்பதற்கான போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எனது தலைமையில் நடத்தப்பட்டது. உங்களுக்கும் நினைவிற்கும் நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து இந்த போக்குவரத்து பிரச்சனை தான். 4 பக்கமும் தண்டவாளத்தால் சூழப்பட்டு ஒரு தீவு மாதிரி இருக்கிற ஒரு பகுதி தான் கொடுக்கப்பட்ட பகுதி என்பது. இதை விட ஒரு மிகப்பெரிய சென்னை நகரத்தில் நரக வாழ்க்கை என்பது நம் மக்களை தவிர வேறு யாருக்கும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த தண்டவாளங்களுக்கு மேம்பாலம் கட்டணம்னு சொல்லும்போது 15 வருட காலமாக அதிமுக திமுக ரெண்டு பேருமே வெறும் அடிக்கல்லை மட்டும் நாட்டி திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொன்னாங்களே தவிர
ஒரு செங்கல் கூட அதுக்கு மேலே நகரலை. அதுக்கப்புறம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் பகுதியில் உள்ள முன்னணி சங்கங்களை திரட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுக்குப்பட்டு ரயில் நிலையத்திற்கு மேம்பாலம் வேண்டும் என்று கேட்டு 1000 மேற்பட்டவர்கள் நிறுத்தின மறியல் போராட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டோம். இதற்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மாநகராட்சியும் தமிழக அரசும் அந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு பாலம் வந்து நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் என்பது ஏராளமாக இருக்கக்கூடியவர்கள். சொல்லப்போனால் அரசியல்வாதிகளுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே அவர்கள் இருக்காங்க. அவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நம்மளால் என்ன பண்ண முடியும் என்பது தான் இன்றைக்கி மீனவர்களுடைய அடிப்படை பிரச்சனை. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்தில் அவர்களால் உறுப்பினராக இல்லாமல் இருந்தாங்க. திடீர்னு எண்ணெய் கொட்டி ஒரு கடல் முழுமைக்கும் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அரசாங்கம் 5000 தரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கொடுப்போம் போது ஆளுங்கட்சியின் மூலமாக கூட்டுறவு சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமேன்னு சொன்னாங்க. ரோட்டில் தெரு தெருவாக இன்னைக்கு மார்க்கெட்டில் மீன் விற்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் அந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர் கிடையாது. இப்போ அவர்களுக்கு எப்படின்னு கேட்கும்போது அரசாங்கம் மறுத்தது, அதிகாரிகள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. முற்றுகை போராட்டம் நடத்துவோம், என் மீனவ பெண்களுக்கும் இத்தொகை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பிறகு என்னன்னு சொன்னால், வேறு வழி இல்லாமல் ஆர்கேநகர் எலெக்ஷனை மையமாக வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டோ இல்லை அடுத்து வர உள்ளாட்சித் தேர்தலை அவர்கள் மனத்தில் வச்சுட்டு செஞ்சாங்களோ தெரியாது. எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது, நாங்கள் மனு கொடுத்தோம், இன்றைக்கு எல்லோராலும் 5000 பணம் வாங்க முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் அது நாம் நடத்திய போராட்டம் தான் அப்படின்றது நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, நான் பார்த்துன்னு உங்கள்கிட்ட கடந்த காலத்தை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து செய்யப்பட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். நிச்சயமாக பெரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு கழிவுநீர் கலக்காமல் குடிநீர் தருவேன்றது, குப்பையை வாருன்றதெல்லாம் வந்து நான் ஒரு சாதாரண அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை. அதை மட்டுமே நான் வாக்குறுதியாக உங்களை கொடுத்து நான் ஏமாற்ற விரும்பலை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், நம்முடைய மக்களாக உங்களுக்கு எனக்கும் என்ற குடும்பத்துக்கு சேர்த்தா நான் சொல்கிறது, நம்ம ஊரில் சாதாரண ஒரு கூலி தொழிலாளர்கள் இன்றைக்கிய நிலைமை என்னென்னு சொன்னால், மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று அரசு மருத்துவமனைகள் எல்லாமே காலை 8 மணிலிருந்து 12 மணியோடு முடி போகிறாங்க ஓபி எல்லாம். ஆனால் ஒயின் ஷாப் மட்டும் ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம நடவடிக்கைனே இதனால் வந்து ஒரு கூலி தொழிலாளிகள் வேலைக்கு போகணும்னு நினச்சா அவன் அரசு மருத்துவமனை நாட முடியாமல் தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும். இப்போ இதற்காக தான் நாங்கள் மாட்டுத் திட்டமாக நான் முன்வைக்கிறது என்னென்னு சொன்னால், நம்மளுடைய தொகுதி முழுமைக்கும் மாநகராட்சியோட கட்டிடங்கள் ஏராளமான கட்டிடங்கள் இருக்குது. இது புதுசாக ஒன்று இடம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. செவிலியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மருந்து மாத்திரை இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு மருத்துவர் கிடையாது. முதலில் நான் பொறுப்புக்கு வந்தால் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி ஒரு மருத்துவர்களை நியமித்து மாலை நேரங்களில் செயல்படக்கூடிய மருத்துவமனையாக இந்த மருத்துவமனையில் மாற்றுவேன். அப்படி நடந்ததுன்னு சொன்னால் எந்த ஒரு தொழிலாளியும் தனியார் மருத்துவமனை நாடி தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் விஷயம். இன்றைக்கு தமிழக அரசால் மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் அனைத்து தனியார் பள்ளிக்கூடங்களிலும் ஏழை குழந்தைகளுக்கு 25% இடஒதுக்கீடு என்பது இலவசமாக எந்தவித கட்டணமும் இன்றி வழங்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தனியார் பள்ளிக்கூடங்கள் தயாராக இல்லை. ஏனென்று கேட்பதற்கு ஆளுகிற கட்சிக்கும் தைரியம் இல்லை. முதலில் நான் பொறுப்பிற்கு வந்தால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் எம் ஏழை குழந்தைகளை அந்தந்த பள்ளியில் சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன். இதன் மூலம் மட்டும் நம் தொகுதியில் உள்ள சுமார் 5000 ஏழை தொழிலாளர்கள் அவர்கள் பிள்ளைகளின் கல்விக்கான நிச்சயமான ஒரு கண்டவித கட்டணமும் இன்றி அவர்கள் படிக்க வைக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயம் நான் வந்தால் செய்யக்கூடிய முதல் வேலையாக அது இருக்கும். ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரிலும் 80% மக்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னா, குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கூட நம்ம பேரில் நமக்கு இருக்காது. எல்லாரும் நம்ம வீட்டில் அனுபவிக்கிற விஷயங்கள் தான் அது. இதனால் என்ன பிரச்சனை, ஒரு அவசரத்து தொழில் வளர்ச்சிக்கோ இதுக்கோ ஒரு கடன் கூட வாங்க முடியாது. அந்த நம்ம வீட்டை வச்சு நம்ம வாங்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. வீடும் விலை போக முடியாத ஒரு பிரச்சனை என்பது இருக்குது. இதை யார் செஞ்சது இதுன்னு சொன்னால், நம் பேரில் இருக்கான வீடை மாற்ற முடியாமல் செய்தது 2005 அதிமுக அரசு தான் செய்தது. அதன் பிறகு வந்த அதற்கு முன்பு இருந்த திமுக அரசாலும் இது பழிவாங்கப்பட்டது. அந்த வகையில் நான் சொன்னால், என்னை தேர்வு செய்யப்பட்டால் வெறும் போராட்டமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடு நமது பெயரில் என்கின்ற கோரிக்கையோடு முழக்கத்தோடு
அதற்கான ஒதுக்கீடுகளை நம் பேருந்து மாற்றத்துக்கு அத்தனை நடவடிக்கை நான் எடுப்பேன். இதன் மூலமாக நமது வீடு மதிப்புமிக்க ஒரு பொருளாக நமது சொத்தாக அது மாறும். இதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். ரெண்டாவது, அந்த வீட்டின் மீது உலக வங்கி கொடுத்த கடன் 3000 ரூபாய் இருக்குது. ஆனால் 3000 ரூபாய் இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபான்ற அளவுக்குலாம் ஒருவருடைய வாங்கின தொகையை பொறுத்து இருக்குது. அந்த தொகைகளை அரசாங்கத்தை வலியுறுத்தி தள்ளுபடி செய்ய வைத்து அதையும் ஒரு முழுமையான ஒரு முழுமை பெற்ற ஒரு வீடாக நம்முடைய வீடாக மாற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் நான் நிச்சயம் செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய மீனவ மக்களை பற்றி நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆண்டுக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்திய அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம். நம்முடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், அங்கே மீனவர்கள் இன்றைக்கி பொதுவாக மீன் தான் வந்து கருவடாக மாறும். நம்முடைய மீனவர்களே இன்றைக்கி அங்கே இருக்கிற அடிப்படை வசதி இல்லாமல் கருவடை மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முதலில் அங்கே மீன் விற்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்து ஒரு கடையாக வழங்க வேண்டும். அவர்கள் குடிப்பதற்குரிய தண்ணீர் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் அவசரத்துக்கு காலத்திற்கான கழிப்பறைகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு சேர்த்து நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, காசிமேட்டில் ஒரு மீன் ஏற்றுமதி வளாகத்தை உருவாக்க வேண்டும். அந்த மீன் ஏற்றுமதி வளாகத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை நம்மால் உருவாக்க முடியும். கோடிக்கணக்கான ரூபாய் அந்நிய செலாவணி உருவாக்கி சம்பாதிக்க முடியும். அதை தாண்டி மீனவருடைய வாழ்க்கை என்பது ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை தரத்தை நோக்கி நம்மால் உயர்த்த முடியும். இதை நிச்சயம் செய்வேன். மேலும் நலவாரியத்தின் மூலமாக மீனவர்கள் 60 வயது கடந்தவர்களுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் என்கின்ற நம்முடைய கனவுகளை நினைவாக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எடுப்பேன். வீடில்லாத மீனவ மக்களுக்கான வீடுகளை கட்டி கொடுக்கும் திட்டம் அரசாங்கத்தின் சட்டத்தில் மட்டுமே இருக்கிறது. சட்டத்தில் இருப்பதை சபைக்கு கொண்டு வருவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் நான் நிச்சயம் செய்வேன். மற்ற வேட்பாளர்களிடம் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்த வித்தியாசம் என்னன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், யோசிக்கலாம். நிச்சயமாக மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் தனது சொந்த பணத்தை இதில் ஒரு தொழிலாக நினைத்து முதலீடு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் எனக்கு இந்த தேர்தலுக்காக 1 ரூபாய் கூட செலவு செய்வதில்லை. சொல்லணும்னு சொன்னால் இந்த சட்டை கூட என்னுடைய பணம் இல்லை. இது அத்தனையும் கட்சி தான் எனக்கு கொடுக்கிறது. கட்சி தான் தேர்தல் செலவுகளை பார்க்கிறது. டெபாசிட் கட்டிய 10000 ரூபாய் பணம் கூட எனக்கு கட்சி தான் கொடுத்தது. ஆகவே 1 ரூபாய் கூட செலவு செய்யாத இந்த அரசியல் மக்கள் சேவைக்காக மட்டுமே நான் பயன்படுத்துவேன். எந்த விதமான லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் நான் இடம் பெற மாட்டேன். நான் மட்டுமல்ல, என் கட்சியும் அதை ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனது பெயர் ஆர். லோகநாதன். நான் சுத்தியல் அறிவியல் நட்சத்திர சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எனக்கு நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டியது 12 நாள் சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னம்.